ஹலோ, 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். சேலஞ்ச் ஃபார் சென்டம் சீரீஸ் 9, 10, 11, 12, 13 போயின் இருக்குது. வீக்லி நம்ம 1 மார்க் கொஷின், 2 மார்க் கொஷின், 5 மார்க் கொஷின், 8 மார்க் கொஷின்ஸ் போட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம போடுற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்டமுக்காக கொஞ்சம் கிரியேட்டட் சம்ஸ் நமக்கு தேவைப்படுது. 2 மார்க்ல ஒரு சம் கேட்கலாம், 5 மார்க்ல ஒரு சம் கேட்கலாம், அல்லது 2 மார்க்ல 2 சம் கேட்கலாம், 1 மார்க்ல ஒரு 2 சம் வரலாம். அதுக்காக நம்ம என்ன பண்ணி ஆகணும்னா, கொஞ்சம் ஓன் சம்ஸ், அதாவது திங்கிங் அவுட் ஆஃப் த பாக்ஸ். நம்ம போர்ஷன் தான் ஆக்சுவலா போர்ஷன், நம்ம புக்ல இருக்கிற சம்ஸ் இல்லாம வெளியில இருந்துன்னா அந்த கான்செப்ட் சம்பந்தமாக சம்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு நான் ஒரு 10 சம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதுல 5 மார்க்ஸ் இருக்குது, அது இல்லாம 2 மார்க்ஸ் இருக்குது, 1 மார்க்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இன்கேஸ் ஏதாவது சம் தெரியல அப்படின்னா, ஒவ்வொரு சமுக்கு பின்னாடியும் அதோட வீடியோ லிங்க் இருக்கும். நீங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொஸ்டின் பேப்பர் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிட்டு பிடிஎஃப் டவுன்லோடர் அல்லது டபிள்யூபிஎஸ் ஆஃபீஸ் ஏதாவது உனக்கு டச் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். அல்லது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல சம் நம்பரோட லிங்க் கொடுத்துருப்பேன், அதை டச் பண்ணி ஓப்பன் பண்ணி அந்த சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணீங்க. அப்போ கிரியேட்டட் சம்ஸையும் நம்ம சைட் பை சைட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தோம்னா பப்ளிக் எக்ஸாம்ல ரொம்ப கான்ஃபிடண்டா போகலாம். எந்த மாதிரி சம் வந்தாலும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஏன்னா கம்பல்சரியில வந்து போச்சுன்னு வச்சிங்களா, கிரியேட்டட் நம்மளுடைய சென்டம் சாய்ஸ், சென்டமோட சான்சஸ் குறைய வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு நம்ம போட்டிருக்கிற வீடியோஸ் பாத்தீங்கன்னா, கிரியேட்டட் சம்ஸ்ல 1, 2, 3, 4, 5, 6, 7 வரைக்கும் போட்டுட்டேன். 8, 9, 10 கொஞ்சம் அப்லோட் பண்ணிடுறேன் நான். இன்னைக்கு இல்லை நாளைக்குள்ள அப்லோட் பண்ணிடுறேன் நான். நீங்க என்ன பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் பெல்ல கொஞ்சம் ஆன் பண்ணி வச்சிருங்க. இன்கேஸ் நான் அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், நீ பார்த்து அதை கத்துக்கலாம். இதே மாதிரி பப்ளிக் எக்ஸாம் போற வரைக்கும் ஒரு 10 10 நான் கொஞ்சம் கொஞ்சமா அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். வர வர அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. சேர்த்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா ஃபீல் பண்ணுவீங்க. வர வர அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஓன் சம்ஸ் எப்படிப்பட்ட கொஷின்ஸ் கேட்டாலும் நம்ம அட்டன் பண்றதுக்கு தயாரா இருக்கும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பப்ளிக் எக்ஸாமுக்காக ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா பிளான் பண்ணி சேலஞ்ச் ஃபார் சென்டம் சீரீஸ், டாப் 50, 5 மார்க் கொஷின், 2 மார்க் கொஷின், அது இல்லாம இந்த மாதிரியும் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய ஃபுல் எனர்ஜி இந்த 2 மாசம் நீங்க படிப்புக்காக முழுக்க முழுக்க யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நல்ல மதிப்பெண் வாங்குவதற்கு வாய்ப்புகள் கண்டிப்பா உண்டு. அஸ் அ டீச்சரா நானும் உழைச்சு நிற்கிறவங்களுக்காக, நீங்களும் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய லைஃபுக்காக உழைச்சு நிற்கிறீங்க. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து உழைச்சாதான் கண்டிப்பாக இந்த சமுதாயம் மாறும். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரிலாம் கிரியேட்டிவ் சம்ஸ், ஓன் சம்ஸ் எல்லாம் கேட்பாங்க, இந்த மாதிரி மாடல் சம்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லுங்க நீங்க. அது மட்டும் இல்லாம லைக் பட்டன் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. என்ன வேணும்ன்றது என்கிட்ட நீங்க அப்ளிகேஷன்ஸ் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய கோரிக்கையை ஃபில்ஃபில் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், வாய்ப்பாக இருக்கும். ஓகேவா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் கருணாகரன் சைனிங் ஆஃப். ஹேவ் அ குட் டே. பை.